ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு ஆஹா. என்ன சுவை? இன்னைக்கு நம்ம வெஜ் வர்சஸ் நான்வெஜ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு க்ரீன் கிராம், பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதில் தான் பக்கோடா பண்ணிவிட்டு அந்த பக்கோடா கிரேவி தான் பண்ண போகிறோம். மசாலா கிரேவி சான்ஸே இல்லை. இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும், நான்வெஜ்க்கு பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கிரேவி. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் க்ரீன் கிராம், அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சைஸ் ஆட் பண்ணிவிட்டு 6 hours ஊற வச்சுருக்கேன் நானும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த க்ரீன் கிராமும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற இந்த மிக்சர் வந்து பவுல்லோக்கு எடுத்துடலாம். இதில் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரா ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்கோடா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் பக்கோடா ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவ்வளோதான், பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரா ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 2 பிஞ்ச் வந்துட்டு நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஹிங்கு இப்போ 1 பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் ஃபைனலி சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். 2 பச்சை மிளகாய் வந்துட்டு லாங் ஸ்லிட் பண்ணிட்டேன். இதுவும் இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 தக்காளி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நானும் 1 பெரிய லெமன் சைஸ்க்கு வந்து டேமரின் புளி எடுத்துகிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து நம்மளுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அது இப்போ நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் நானும். தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 10-15 வந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்துட்டு பட்டை சினமன் ஸ்டிக்ஸ் வந்து 2 1-inch பீஸ் எடுத்திருக்கேன். 4 வந்து கிராம்பு லவங்கு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து முதிரி பருப்பு சாப் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் வந்து 1. மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து இப்போது இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பக்கோடாஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த பக்கோடா எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணும் கிரேவி. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சர்வ் பண்ண வேண்டியதா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.